நம்ம இன்னைக்கு கேரளா கிளம்ப போகிறோம். அது கார்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, நான் உங்களுக்கு காரை காமிக்கிறேன் வாங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ன்றதுனால காரில் வந்து ஃபஸ்ட்டு 2 seat அப்படியே தான் இருக்கும். இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் போட்டு பில்லோஸ்லாம் வச்சுருக்கோம், இங்கே நான் படுத்துப்பேன். பின்னாடி 2 suitcase போட்டு மேலே வந்து பிளாங்கெட் போட்டு ஒரு பெட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, அங்கேயும் படுத்துப்போம். ஸோ நைட்டு வந்து டயர்ட் ஆகாமல் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றதுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக எப்போ நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாலும் இது மாதிரி ரெடி பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து காரில் வந்து ஃப்ரண்ட் 2 seats இப்படி, பின்னாடி இப்படி ரெடி பண்ணியிருக்கோம். கிளம்பிட்டோம், கிளம்பி போயிட்டு இருக்கோம். இன்னும் நாங்கள் டின்னர் சாப்பிடல, ஒரு ஹோட்டலில் போய் தேடிட்டு போயிட்டு ஒரு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பணும். சரி வாங்க நம்ம போ. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஊர்வசி ஹோட்டல்னு ஒன்று இருந்தது. ஸோ அங்கேயே போய் டின்னரை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு கார்லாம் வந்து பார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எல்லாரும் கார்லேருந்து வெளில வந்துட்டு ஹோட்டல் உள்ள போகணும். ஹோட்டலில் போனதுக்கப்புறம் மைண்ட் வைஸ் என்னென்னா இதெல்லாம் நம்ம ஊர்லேயா இருக்குது அப்படின்னு இருந்தது. உள்ளே போகணும், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஹோட்டலோட ஆம்பியன்ஸ்லேருந்து அவங்க சர்வ் பண்ணுற விதம் எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. நாங்கள் போய் ஒரு சீட்டில் உட்காந்துட்டு அங்கே போய் ஆர்டர் தரணும். நெக்ஸ்ட் அவங்க வந்து டேபிள் டெலிவரி பண்ணுவாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேம்பூஸ் அண்ட் தென் பெபிள்ஸ்லாம் வச்சு சூப்பராக ஆம்பியன்ஸை ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் அவங்கள கூப்பிட்டு ஆர்டர்ஸ் தரணும், ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிவிட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண உடனே அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணிடுறாங்க. பட் ஃபுட்டோட குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருந்தது. சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அந்தந்து கிளம்புறதுக்கு ஒரு 10:00 ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து கிளம்புனதே ஒரு 9:10 தான் கிளம்பணும். அங்கேருந்து முடிச்சு கிளம்புறதுக்கு ஒரு 10 ஆகிடுச்சு. ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டு நாங்கள் கேரளா ரீச் ஆகிறதுக்கு ஒரு 5:30, 5:45 போல் ஆகிடுச்சு. ஓகே, ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பினோடனே நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், செம்ம தூக்கம் காய். ஸோ எழுந்து பார்த்தா கேரளா என்ட்ரன்ஸில் இருக்கும். பாலக்காடு என்ட்ரன்ஸ் போயிட்டு பிரிட்ஜுக்கு கீழே டேர்ன் ஆகிற இடத்துல ஒரு தாத்தா வந்து பால் கடை இருக்கும், ஓகேங்களா. அங்கே மார்னிங் வந்து சூடாக வந்து பால் போடுவாங்க. அண்ட் தென் பஜ்ஜி வடைலாம் மார்னிங் 4:00 இருக்கும். இப்போ வந்து 4:15 போல் இருக்குது. அந்த பால் கடைக்கு வந்துட்டு பால் வந்து குடிக்க போகிறோம். ஓகே, ஸோ பால் வந்து குடிக்கணும். அண்ட் தென் நான் இறங்கி போயிட்டு எனக்கும் என்னோடய தங்கச்சிக்கும் பால் அண்ட் தென் காஃபி அப்பா வாங்கிப்பாங்க. அம்மா வந்து எதுவும் குடிக்க மாட்டாங்க மார்னிங்கில், அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பால்லாம் குடிச்சிட்டோம். பால்லாம் செம்ம டெலிஷியஸாக இருந்தது. அங்கேருந்து கிளம்பிட்டோம். பால் கடையிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 minutes போல் டிரைவ் இருக்கும். ஸோ வீட்டுக்கு போகிற வேலை மறுபடியும் நாங்கள் வந்து தூங்கிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.